கொரோனா காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட காலங்களில் நடைபெற்ற திருமணங்கள் இன்று முதல் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைப்படி பதிவு செய்யப்பட்டன. 144 தடை உத்தரவு இருந்த காலங்களில் சமூக இடைவெளிகளை பின்பற்றி முன்னரே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வீடுகளிலும் கோவில்களிலும் திருமணங்கள் நடைபெற்று வந்தன. தமிழகத்தில் கொரோனா காலத்திற்கு முன்பாக நடைபெற்ற திருமணங்களும் நடப்பு மாதத்தில் நடைபெற்ற திருமணங்களும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படாத இருந்த காரணத்தினால் நடைபெற்ற திருமணங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படாமலே இருந்தது. கடந்த 20ஆம் தேதி பத்திரப்பதிவு, திருமணப்பதிவு, வில்லங்கச் சான்று போன்றவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து அலுவலக நேரங்களில் 1 மணி நேரத்திற்கு 2 பதிவுகள் என டோக்கன்கள் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவு நடைபெற்று வந்தது. 2 வாரங்களுக்கு முன்பு பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பொறியாளருக்கு இல்லத்தில் நடைபெற்ற திருமணத்தினை முறைப்படி தகுந்த ஆவணங்களை காட்டி நெல்லை மாவட்டத்தில் முதன்முறையாக திருமணப்பதிவு நடைபெற்றது.